கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கூட கனமழையின் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அங்கிருந்து நமது செய்தியாளர் மனுவும் இணைந்திருக்கிறார். மனு, கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இப்பயும் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கு நிலைமை எப்படி இருக்கு? அதாவது குமரி மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்தே மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மழை நேற்று இரவு மாவட்டத்தினுடைய மலையோரப் பகுதிகளிலும் கடலோரப் பகுதிகளிலும் நகரப் பகுதிகளிலும் கனமழையாக மாறி அந்த மழை என்பது தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழையும் மிதமான மழையும் மாவட்டத்தில் இன்று காலையிலிருந்து இந்த அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக கன்னியாகுமரி முதல் களியக்காவளை வரையிலான அனைத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை பெய்து வருகிறது. தற்போது நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் பகுதி, இந்த மீனாட்சிபுரம் பகுதியில் மீனாட்சிபுரம் கார்டன் என்று சொல்லக்கூடிய அதாவது குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது குறிப்பிட்ட குறைய சில வீடுகள் இருக்கக்கூடிய மக்களை தீயணைப்பு துறையினர் மாநகராட்சி நிர்வாகம் எல்லாமே வந்து அந்த பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளில் தற்போதும் மக்கள் அதே பகுதியில் இருப்பதாகத்தான் தகவல் தெரிய வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இங்கிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான மாநகராட்சி மேயர் உட்பட பலர் இந்த பகுதியில் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் வந்தும் அந்த பகுதி மக்கள் தங்களுடைய வீடை விட்டு தற்போது வெளியே வராத நிலையில் தான் இந்த பகுதியில் இருந்து 3 பேர் இந்த தண்ணீர் அதாவது இந்த பகுதி என்பது ஒரு மனிதனுடைய கழுத்தளவு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இந்த பகுதி வழியாக 3 பேர் தற்போது அந்த ஒரு குடியிருப்புக்குள் போயிருக்கிறார்கள். அந்த பகுதியில் கீழ்த்தளத்தில் அந்த குடியிருப்பினுடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆவணங்களை எடுத்து மாற்றுவதற்காகத்தான் தற்போது அவர்கள் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். இந்த பகுதியில் அதை பார்த்து கொண்டிருந்தா இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இருக்க அவருடைய கேட்போம், சார் இந்த பகுதியில் இப்ப 3 பேர் தண்ணியில நீந்தி போகக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தீங்க, எதற்காக போயிருக்காங்க, இந்த ஆபத்தான பயணம் அவங்க எதுக்கு? பிள்ளைகளுக்கு புக்கு சர்டிபிகேட் எல்லாமே எடுக்கி போயிருக்காங்க. அவங்க வந்து பிள்ளைகளுக்கு வண்டி காண்டி அவங்க வெளில வரணும் போதே முன்னெச்சரிக்கை மாநகராட்சி இது வர கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. எம்எல்ஏ எம்ஆர் காந்தி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே வீடுகளோ அடைக்கலம் தரேன் பெட்டி பீஸ் எல்லாமே தரேன்னு சொன்னாங்க, எதுவுமே இதாகல. மாநகராட்சி எதுவுமே சர்டிபிகேட் முதல் முன்னெச்சரிக்கை 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம், அந்த வெளில வரணும் முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்க. மழை இந்த பகுதியில வழக்கமாக தண்ணி வரக்கூடிய பகுதி கிடையாது, திடீர்னு தண்ணி வந்தது. ஏன்னா அப்படி இருக்கும்போது மாநகராட்சியும் மற்ற சம்பந்தப்பட்ட துறையும் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து வராங்க? இந்த பகுதியில இப்ப 2 பேர் உள்ள போயிருக்காங்க, இல்ல அவங்க எல்லாம் ஆபத்தான ஒரு பயணத்தை தான், அதை கண்காணிக்கிறதுக்கு இங்க அதிகாரிகள் யாரும் இல்லையா? அதிகாரிகள் தான் வந்துட்டு இருக்காங்க சார். அவங்க முதல்ல வந்தாங்க, வந்து எல்லாமே பார்த்து எடுத்து மேயர் வந்தாங்க, இனி அடுத்தாலும் மினிஸ்டர் வராங்க. வந்து அவங்களுக்கு திடீர்னு இது ஒரு ஷாக் மாதிரிலாம் ஆயிருக்கு, இப்படி தண்ணி ஏறி வந்து இவ்வளவு தூரம் வரும்னு தெரியாது. இந்த பகுதியில் இந்த தண்ணி இப்போ இவ்வளவு குடியிருப்புகள் இருக்கு, சில பகுதிகளில் சாலையில இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு மேலும் பாதிப்பு, மழை தொடர்ந்து இருந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல வாய்ப்புன்னு சொன்னா இது அதோட அதிகமா தான் வரும். அதிகமா வரும் பொழுது நம்ம அதிகமான சமூக தேவையில நம்ம பொதுமக்களும் சேர்ந்து இறங்கணும். இதுல அதிகாரிகளும் கூட பொதுமக்களும் சேர்ந்து கொஞ்சம் உதவி பண்ணா இதை கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்ல அரசு தரப்புல இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல அரசு தரப்புகள் அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல மோசம்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது, நல்லாதான் பண்றாங்க. கமிஷனர்ல இருந்து மேயர்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்துட்டு போயிருக்காங்க, அதனால அதுல ஒன்றும் தடை இல்ல. பொதுமக்களும் சேர்ந்து எம்எல்ஏ வந்திருக்காங்க. அடுத்த இந்த பகுதியில் தற்போது தண்ணீர் தேங்கி இன்று காலையிலிருந்தே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து அந்த மீட்பு பணிகளுக்கு முழுமையாக தலைமை வகித்து வரும் நிலையில் அந்த மீட்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒரு சில குடியிருப்புகள் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடியிருப்பை விட்டு வெளியே வராமல் அந்த பகுதியில் தான் இருந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு என்பது மின்சார வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பாதிப்பு பெரிய அளவு பாதிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மின்சார வாரியம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மாவட்டத்தில் இந்த பகுதி மட்டுமல்ல பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு போன்ற 3 அணைகளிலிருந்து கிட்டத்தட்ட வினாடிக்கு பேச்சிப்பாறை அணையிலிருந்து 4000 கன அடியும் பெருஞ்சாணி அணையிலிருந்து 3000 கன அடியும்
சிட்டார் அணையிலிருந்து 1000 கன அடியும் உபரி நீர் தற்போது வெளியேற்றம் செய்து வருகிறது. இந்த தண்ணீர் என்பது அதாவது கோதையாறு, தாமிரவன் ஆறு, முல்லை பரளியாறு ஆகிய 4 ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கிழக்கு மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்து பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அந்த பகுதியிலும் கண்காணிப்பு என்பது தொடர்ந்து நடத்தி வருகிறது. குறிப்பாக இன்று அமைச்சர் மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட இந்த பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மக்களும் அதற்கான தயாரெடுப்பில் உள்ளது. கனமழையினால் பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சாங்க அப்படின்னு நேரடியாக அவங்க சொன்னதை கேட்டோம். களத்திலிருந்து செய்தியாளர்கள் கடும் சிரமத்தையும் எதிர்கொண்டு தொடர்ச்சியாக விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.